கோபி செட்டிப்பாளையத்துல வெள்ளிமலை இருந்தார். வெள்ளிமலை இயற்கை மருத்துவர். அவருக்கு வந்து ஒரு மலை மேல நிலத்தை எடுத்து போட்டிருந்தாரு, இது மேல ஆஸ்பத்திரி கட்டணும்ட்டு. அவங்க பார்வையில என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நகரத்தை ஒட்டி போனீங்கன்னா நோய் வர்றதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது, கிராமத்தை ஒட்டி வந்தீங்கன்னா நோய் விலகிக்கிட்டே இருக்குது, தரையில இருந்தா நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு, மேல போனீங்கன்னா நோய் வர்றதுக்கான வாய்ப்பு குறைச்சலா இருக்குது. ஆனா ஆஸ்பத்திரிகள் மலை மேல வரணும் அப்படின்னு இடத்த வாங்கி போட்டாரு. அதுல எப்படி செடி கொடியை உண்டு பண்றதுன்னு தெரியல. அதுலதான் எனக்கு வந்தாரு. நாங்க போய் மலை தண்ணியை மறிக்கிறது கொள்றதெல்லாம் கத்து கொடுத்தேன், செடி வளர்க்கலாம் கத்து கொடுத்தேன். அவர் இயற்கை மருத்துவத்தை என்கிட்ட நிறைய போச்சார், நிறைய விஷயம் பண்றது. என் உடம்புல சோதிச்சோம், சாப்பிடாம 13 நாள் இருந்து தண்ணி மட்டும் குடிச்சேன், 57 கிலோ 50 கிலோ ஆயிடுச்சு. அந்த 7 கிலோவை கொண்டதுக்கு 1.5 மாசம் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்னுடைய வாழ்நாள்ல 13 நாள் எவர் உழைப்பையும் நான் சாப்பிடலங்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதனால நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, அவர் தெளிவாக சொல்லுவார், நீ எதை திண்ணியோ அதனால நோய் வருது, திங்கிறத நிறுத்தினா நோய் விலகுது. இந்த சின்ன ஞானத்தை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் நல்லா இருக்கலாம். அந்த டாக்டர்கிட்ட மட்டும் போய் கையை நீட்டிடக்கூடாது, அங்கே தான் நோய் ஆரம்பமாகும்.